சினிமா இந்த படத்தை பார்க்கும்பொழுது இன்னைக்கு நிறைய இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம், டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங்கில் நிறைய நெட்ஃப்ளிக்ஸில் படம்லாம் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இந்த படம் எடுத்திருக்கேன். இட்ஸ் நாட் லைக் அபவுட் தியேட்டரிக்கல், தியேட்டரிக்கல் சொல்ல முடியாது. தியேட்டர் என்பது நாலு மூணு நாள் நாளாக முடிஞ்சிடும், அதெல்லாம் முடிஞ்சிடும். அப்போ அது இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் போட்டு நீங்கள் வந்து அதை வாங்கி திருப்பி திருப்பி பார்க்கலாம், அதாவது வீட்டில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் படத்தோட கண்டென்ட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லொக்கேஷன்ஸ் ஒளிப்பதிவாக நிறைய பிரம்மாண்டமாக இருக்கு. ஆங்கில படத்துக்கு நிக்கிற சொல்லலாம், அந்த மாதிரி ஆயிரத்தி தமிழ்ச்சி திரைப்படங்கள். ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்டல் நிறைய இருக்கு இந்த படத்தில். அதாவது இந்த மாதிரி ஒரு ஒன் ரூட் ஸ்டோரி, ஒன் ரூட் ஸ்டோரினாக்கா மசாலா ரொம்ப இருக்காது. முதல்ல என்ன பார்த்து பாட்டா கருத்தில் இருக்கும் அந்த மாதிரி ஒன் ரூட் ஸ்டோரி. ஸ்டோரி வந்து அனதர் எக்ஸ்பெரிமெண்ட், அனதர் பொம்பகருவான் புதுமை நமது மலேசியா தமிழ் திரைப்படம் வந்திருக்கு. கண்டிப்பாக பார்க்கணும், நீங்கள் இங்கே பார்க்க முடியாது பரவாயில்ல. நீங்கள் கண்டிப்பாக ப்ரொடியூசர் டைரக்டர் வந்து இதை வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங்கில் அனுப்புவார்னு நினைக்கிறேன். நெட்ஃப்ளிக்ஸில் இது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே வணக்கம், நான் தான் சாம் பேசுகிறேன். அக்ரினை படம் நான் தியேட்டரில் பார்த்து ரிலீஸ் ஆகிறேன். படம் வந்து நம்ம கதையை வந்து நீங்கள் பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும். ஆனால் இந்த வாழ்க்கையில் வந்து இப்படி நடக்கிற அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் தெரியாத பயங்கரமான ஒரு மெசேஜ், பயங்கரமான ஒரு விஷயம் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்தை வந்து இயக்கிய நம்ம தலித் பிரபு பார்த்து, ஏன்னா என்ன ஒட்டுமொத்த கிட்டா டீம் வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஊரும் தெரியுதுங்க, நம்மளோட ஊர் தெரியுதுன்னா லைக் ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து இந்த கேமராவுடைய ஷார்ட்ஸில் வந்து நம்மளுக்கு ரொம்ப பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு இது. உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு டிக்கெட் வாங்கி இந்த படத்தை பார்த்தோம்னாக்க டெஃபினெட்லி ஓய்தான ஒரு படம். அக்ரினை படம் தேர்ந்தெடுத்து பாருங்க, கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். டெஃபினெட்லி அந்த படத்தை நீ உடனே பார்த்தீங்கன்னா என்ன தர பார்க்கறது, ரொம்ப நல்ல படம், ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் வந்து கதை வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு கதை, நம்மளுக்கு வந்து விஷயம் வந்து எட்டாத ஒரு விஷயம். ஆனால் அந்த படத்தை பார்த்தோன்னே நம்மளுக்கு எட்டும் நம்மளுக்கும் ஒரு சிந்தனையை கொடுக்கும். இதுதான் மெசேஜ். ஓகே, சிந்தனை பாருங்க. நன்றி.